السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தில் தானம் செய்வது தொடர்பாக நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற சிறந்த உபதேசங்கள், தானம் செய்வது மூலமாக நாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள், தவறான முறையில் நம்மளுடைய பொருளாதாரத்தை செலவழிப்பதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்கள் தான் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய வசனம் சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 91வது வசனம். அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றான், லைஸா அலல் ஃபா ولا على المرضى ولا على الذين لا يجدون ما ينفقون حرج اذا نصروا لله اذا نصر الله ورسوله ما على المحسنين في سبيل الله والله غفور رحيم. الله இந்த ஆயத்தில் என்ன குறிப்பிடுகின்றார்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தானம் செய்வது என்பது கடமையாக இருந்தாலும், சில மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அவர்களுக்கு செலவழிக்கிறதுக்குன்னு ஒன்றுமே இருக்காது, அல்லது அவர்களே வந்து அதற்கு மிகவும் தேவையுள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் குறிப்பிடுகின்றான் என்றால், லைஸா அலல் ரஃபாஇ வலா அலல் மர்லா வலா அலல் லதீன லா யஜிதூன மா யுன்ஃபிகூன ஹரஜ். அல்லாஹ் என்ன சொல்றா அப்படின்னா, மூன்று கூட்டத்தார்கள் மீது குற்றம் இல்லை. யார் இந்த மூன்று கூட்டத்தார்கள்? முதல்ல வந்து பலவீனமானவர்கள், இரண்டாவது யார் அப்படின்னால் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள், மூன்றாவது யார் செலவழிப்பதற்கன்று எதுவுமே அவர்கள்ட்ட கிடையாது. அப்ப இந்த மூன்று நபர்கள் மீதும் அவர்கள் மார்க்கத்திற்காக நல்ல விஷயங்களுக்காக அல்லது ஏழைகளுக்காக அவர்கள் செலவழிக்கிறேன் என்பதால் அவர்கள் மீது குற்றம் கிடையாது. சரி, எங்க மேல குற்றம் இல்லை, அதனால வந்து நம்ம சும்மா இருந்துக்கலாம், அதனால நம்ம அப்படியே ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை என்பதை விட, இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு நிபந்தனை வைக்கிறான். என்ன நிபந்தனை? அவர்கள் இந்த மார்க்கத்தின் மீது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் நல்லெண்ணம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, அவர்களுக்கு நல்ல உண்மையுடன் அவர்கள் இருந்தீங்கனால் அவர்கள் மீது குற்றம் கிடையாது. இப்ப இதை வந்து நீங்க பாருங்க, பொதுவாக மக்களுடைய மனதில் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் தானம் பண்ணுவாங்க, தானம் பண்ணக்கூடியவங்க அந்த தானத்தை எடுத்து சொல்லி நான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து தானமே பண்ண மாட்டாங்க, எதுவும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கவலையா இருக்கும். மூன்றாவது உள்ள ஒரு 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 நபர் இல்ல, ஒரு கூட்டத்தார்களும் அதை சொல்றான். யார் அவர்கள்? இயற்கையாக அவங்களே பலவீனமா இருக்கு, அவங்களுக்கு நிறைய தேவை இருக்கும், பிறருக்கு ஏதாவது கொடுக்கறதோ செலவழிக்கிறதோ அவங்களால முடியாது, அவங்களே தேவை இருக்கு. இரண்டாவது யாரு? நோயாளியா இருக்கு, நோயாளியாக இருக்கு. மூன்றாவது யாரு? அவர்களுக்கு செலவழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட சஹாபிகள் ரசூலுல்லா கூட இருந்தாங்க, சில பேர் தொழுகைக்கு வர்றதை காண மாட்டாங்க. அப்ப என்ன கேட்பாங்க? லோகருக்குள்ள பார்த்து அசர்ல இல்லை,
சொன்னானே எனக்கும் மனைவிக்கும் சேர்த்து ஒரே ட்ரெஸ் தான், நமக்கெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. ஹதீஸ் எல்லாம் படிக்கும் போது இப்படி இருக்குமோ அப்படின்லாம் டவுட் வரும். அதனால உண்மை, அதனால நான் போய் அதை துவைச்சு போட்டு அதுக்கப்புறம் அவளை அதை என்ன செய்வாங்க, இன்னொரு ட்ரெஸ் எடுக்கிற அவளை போட்டு வருவாங்க. இப்படி மாற்றி மாற்றி நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். அடுத்த சுலோசனை செய்கிறானே மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நிலைமை இருக்கு, அவருக்கு யாரு ஏதாவது ஆடையை தானம் பண்ணுவீங்க என்று கேட்டு அவங்களுக்கு அந்த தானத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அது தேவை இருந்தும் அவங்க ரசூலை விசாரிக்கிற வரைக்கும் அதை பற்றி சொல்லவே இல்லை. அப்படி இருந்தவங்களாம் இருக்கிறாங்க, இதாக அந்த உண்மையானவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அவர்களிடத்தில் அவர்கள் தானம் செய்வதற்காக எதுவுமே பார்க்க முடியாதவர்கள் இல்லை அவங்க. அவங்களால குற்றம் இல்லை, ஆனா இது எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளுடைய எண்ணம் என்பது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய எண்ணம் நம்மள்கிட்ட இல்லையா, நம்ம கொடுக்கல, நமக்கு ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தை விட எதிர்காண்டும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் அவர்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களாக, நம்மள்கிட்ட இருந்தீங்கன்னா நம்ம சேவிக்கணும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தீங்கனால் அதே அவர்களுக்கு இது தானத்திற்கு நிகரான ஒரு விஷயம். இப்போ குர்ஆனிலே பல இடங்களில் குறிப்பிடுகிறது, குர்ஆன் கூறுகிறது நீங்கள் தானம் செய்துவிட்டு அந்த தானத்தின் மூலமாக பிறருக்கு இடையூறு செய்வதை விட எது சிறந்தது தெரியுமா, கவுலன் மாரூஃபா, நல்ல வார்த்தைகள் சொல்றது சிறந்தது. ஒன்றுமே ஏதாவது கொடுத்துட்டு அந்த கொடுத்ததின் மூலமாக அதை எடுத்து கூறி அல்லது வந்து அவர்களுக்கு ஒரு துரோகம் செய்து அதை கொடுத்த வாங்கி இருக்கிற காரணத்தினாலே அவரை ஒவ்வொரு வேலையை வாங்கி சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்துறதை விட நீங்க கொடுக்காம இருந்திருக்கலாம், எதுவுமே வழங்காம இருந்திருக்கலாம். நல்ல வார்த்தையை சொல்லி இப்ப என்கிட்ட இல்லப்பா நீ அப்புறமேட்டு வாங்க அல்ல நான் இருக்கும்போது தர முடிஞ்சு போச்சு. அப்ப இது தானத்தினுடைய ஒரு சிறந்த முறையாக அல்ல இந்த இடத்துல சொல்றான். ஒண்ணுமே கொடுக்க முடியாமல் இருந்தாலும், நோயாளியாக இருந்தாலும், அல்லது வந்து பலவீனமானவர்களாக இருந்தாலும், அது எல்லாத்தை விட இது ரொம்ப முக்கியம். அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக, நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல கூறுகின்ற ஒரு விஷயம். இரண்டாவது வல்லாஹு வஃபூர் ரஹீம். இப்போ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கு பாத்தீங்களா, அவங்ககிட்ட கொடுக்கிறதுக்கு இல்ல, அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நோயாளியா இருக்கிறாங்க, அவங்க மேல குற்றம் சுமத்துவதற்கு எந்த வழியும் இல்லை. இப்ப அப்படி இருக்கும், நம்மள்கிட்ட வந்து பொருளாதாரம் இருக்கு, கொடுக்கிறதுக்கு காசு இருக்கு, நம்ம கொடுக்க மாட்டேங்குது, அப்ப என்னது அது குற்றம் ஆயிடுது. ஆனா நம்மகிட்ட இல்ல, நம்மளுக்கு தேவை இருக்கு, அப்படி எல்லாம் வந்து சாபிகளை நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சிரித்த சம்பவம் எல்லாம் இருக்கு. ஒருத்தர் என்ன செய்யறார், அவர் வந்து ரொம்ப ரமலானுடைய பகல்ல மனைவியுடன் சேர்றார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஆயிப்போச்சு, என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்படி ஆயிப்போச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, சரிப்பா நீ வந்து 60 ஒரு அடிமையை விடுதலை செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொன்னாரு, வசதி இல்லை, மிஸ்கீன்களுக்கு உடவடிக்க வேண்டும், அது முடியாது. எப்படி வந்தா சொல்லிட்டு வருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுப்பா, ஒண்ணுமே இல்லைன்றாரு. கடைசியில் உட்காருண்டாங்க, பாப்ப உட்காரு. அப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு கூடையில பேரிச்சம்பளம் கொண்டு வந்துடுறாரு, மார்க்கத்துக்காக ஏழைகள் கொடுக்கறதுக்காக பள்ளியில கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இப்போ அதை எடுத்துட்டு போய் நீ தானம் பண்ணிடு. அவர் சொல்றாரு, ஏழைகளுக்கு தான் கொடுக்கணுமா, ஆமா இந்த மதீனாவில் என்னை விட ஏழை வேறையா இருக்கு.
அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீ குடும்பத்துக்கு தானம் பண்ணு. அப்பதான் ரசூலுல்லாஹி சிரிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, தீமைகள் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் தானத்தினுடைய நேரத்தில் இஸ்லாம் என்ன செய்யுது? அது தேவையுள்ளவங்களுக்கு தான் போய் அடைய வேண்டும். புரியுதுங்களா? கொடுக்க வேண்டிய ஆளே சில நேரத்தில் தேவையுள்ள ஆளா மாறிடும். இப்ப பனிஷ்மெண்ட் இருக்கு, அவர் தான் தானம் பண்ணோம், ஆனா அவரே வாங்கிறார். இப்ப மாறின சட்டம் எப்படி வருது பாத்தீங்களா? ஒரு விஷயம் யாருக்கு தேவை இருக்கு அவனுக்கு தான் போய் சேரணும். இந்த தர்மத்தினுடைய பொதுவான விஷயம். நம்ம வந்து இந்த இடத்துல ஜாதி மதம் இனம் சொந்த பந்த உறவினர்கள் இப்படிலாம் பார்ப்பான். தேவை இருக்கா இல்லையா என்பதை விட நம்மளுக்கு அவனை வச்சு ஏதாவது தேவை நடக்குமா? இப்ப நீங்க பாருங்க, இலவசங்கள் இல்லாம எதுக்காக கொடுக்கப்படுது? இலவசங்கள் கொடுத்தா நாளைக்கு அது ஓட்டாக மாறும் இல்லையா? அவனோட தேவை பூர்த்தி பண்ணுங்கிறதுக்காக ஃப்ரீயா சைக்கிள் கொடுக்கறாங்களா, அரிசி கொடுக்கறாங்களா? இல்ல, இது நாளைக்கு நாங்க எங்க ஆட்சியில நாங்க இதெல்லாம் பண்ணோம், அதனால மீண்டும் எங்களுக்கு திருடுறதுக்கு நீங்க வாய்ப்பு தர வேண்டும் என்பதை என்ன செய்யறது? மறைமுகமா கேக்குது. இப்படிதான் என்ன போயிட்டு இருக்கு? ஏழைகளுக்கு உண்டான உதவிகள் கூட சில பேர் எப்படி செய்யறாங்க? தானங்களை அவங்க செய்யக்கூடிய மற்ற தில்லும் உள்ளவர்களை மறைக்கிறதுக்காக பெரிய பெரிய தானங்கள் பண்ணுவாங்க. என்ன காரணம்? பெரிய பெரிய தானங்கள்லாம் பண்ணும்போது எல்லாரும் அவர் இவ்வளவு தப்பெல்லாம் பண்ணாரோ, எத்தனை ஏழைகளுக்கு அவர் உதவி செய்யறார் அப்படின்னு வந்து என்ன ஆகும்? அவர் பண்ற தப்பு இந்த தானத்தின் மூலமாக மறைக்கப்படும். அப்ப அல்ல இந்த இடத்துல என்ன சொல்றான்? தானம் என்றது ஒரு சிறந்த விஷயம், அது உங்களுக்கு செய்ய முடியாட்டி கூட நீங்க செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய மனநிலை ரொம்ப அப்போ கரெக்டா இருக்கணும். தப்பா செய்வதை விட சிறந்த முறையில செய்யாம இருக்கிறது நல்லது என்ற கருத்து தான் குர்ஆன் இந்த இடத்துல சொல்லுது. நீங்க தப்பு தப்பா பண்ணி பேரையும் புகழையும் வாங்கி அது வாங்கினவனை கொடுமைப்படுத்தி இல்லையா, அவன் வந்து சைக்கிள் வாங்குறது காசு இருக்காது. அரசாங்கம் ஒருத்த சைக்கிள் வாங்கினா அது ஃபிட்டிங்க்கு காசு கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட இருக்காது, அது வாங்கினவன ஓட்ட முடியாது. அப்ப என்ன, தானத்தின் மூலமாக பிறருக்கு துரோகம் பண்ணுவதும் அதன் மூலமாக ஒரு நன்மை உலக விஷயங்களை நன்மை எதிர்பார்த்து செய்வதும் என்ன பண்ணல, மார்க்கம் ஒருபோதும் அதை வலியுறுத்தவில்லை. மாறாக அல்லாஹ் சொல்றான், கொடுக்க முடியாதவரை பொறுத்தவரைக்கும் அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மனநிலை அவன் சரியான முறையில வைத்தா போதுமானது. சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னான், அவன் மீது குற்றம் பிடிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை. சொல்லிட்டு அல்லாஹ் ஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனும் கருணையாளனுமா இருக்கு. உங்க மேல உங்களுக்கு முடியாத நேரத்தில் நீங்க தானம் செய்யாத காரணத்தினால் உங்க மேல அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறது இல்லை, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் சொல்லிட்டு எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல வலா அலல்லதீனா இதா மா அதௌக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லௌ வயுனுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். இது 92வது வசனத்தில் சொல்றான். என்ன ஆகுதுன்னா, போருடைய நேரம், நல்ல கவனிச்சுக்கிடுங்க, போருடைய நேரம், அந்த போருடைய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னொரு சாராரர்கள் மீதும் குற்றம் இல்லை. ஏற்கனவே மூன்று சாராரர்களை சொல்லியாச்சு, அடுத்து என்ன சொல்றது, இன்னொரு சாராரர்கள் மீதும் குற்றம் இல்லை. அவர் யாரு? அவர் உங்ககிட்ட வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க? போருக்கு போறதுக்காக. அவர்களுக்கு வாகனம் இல்லை, அவங்க ஒரு போராட்டத்துக்கோ ஒரு நல்ல விஷயத்துக்கோ மார்க்க விஷயத்துக்கோ வரணும் இருக்கு, ஆனா அந்த இடம் வர்றதுக்கு அவங்ககிட்ட என்ன இல்லை, வாகனம் இல்லை. அப்படி வந்தவங்களுக்கு என்னாச்சு? அவர்களுக்கு கொடுக்கிறது உங்ககிட்ட வாகனம் இல்லை. அப்ப என்னாவது, அவர்களை வாகனம் இருக்கக்கூடியவங்க அதுல ஷேர் பண்ணி போகக்கூடியவங்க எல்லாம் போருக்கு போயிடுங்க, மற்றவங்க எல்லாம் திரும்ப போயிடுங்கன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவர்கள் எப்படி போயிருக்காங்க சொல்றா, அழுதவர்களாக அவங்க திரும்ப போறாங்க. ஏன்னா மார்க்கத்துக்கு ஜிஹாதுக்கு போனது வந்தாங்க, எல்லாம் கவனிச்சு பார்க்கணும் இந்த ஆயத்தெல்லாம். வந்துட்டு அவங்ககிட்ட போறதுக்கு வாகனம் இல்லை, இருக்கிற வாகனத்திலேயே ரெண்டு பேர் மூணு பேர் தான் பயணிச்சு போறாங்க. இன்னும் சில பேர் எப்படி போறாங்க, ஒரு 5 கிலோமீட்டர் நாங்க வாகனத்தில் இருப்போம், இன்னொரு 5 கிலோமீட்டர் நீங்க உட்காருங்க. இப்படி நடந்தவர்களாகவும் வாகனத்திலே மாத்தி மாத்தி போயிடுறாங்க.
அதுக்கும் முடியாதவங்க இருக்கு, அவங்களுக்கு வாகனம் கொடுக்க முடியல, அவங்கள கூப்பிட்டு போக முடியல. இப்படி வரும்போது அவங்களுக்கு இவங்க எல்லாம் புறப்பட்டு போயிடுறாங்க என்ற எண்ணத்தோட என்ன செய்யறாங்க, அவங்க வருத்தத்துடன் போயிடுறாங்க. அல்லாஹ் சொல்றான் அவர்களுடைய அவர்கள் அழுகையின் மூலமாக கண்ணீர் வடித்தவர்களாக அவங்க போறாங்க. அதான் சொல்றான் அப்படி அவர்கள் கவலையுடன் போகக்கூடியவங்க பாத்தீங்கன்னா, செலவழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம கவலையுடன் போகக்கூடிய அவர்கள் மீது குற்றம் இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்ம முன் வர வேண்டும், அதுக்காக அர்ப்பணிக்கிறதுக்காக முன் வர வேண்டும். அப்படி முன் வரும் பொழுது முடியாத பட்சத்தில், செலவழிக்க முடியாத சூழ்நிலை வந்தா கூட அல்லாஹ் என்ன சொல்றான், அதனாலே உங்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னும் சில ஆட்கள் இருக்கு. அவங்க என்ன காரணம், அவங்கிட்ட வர்றதுக்கு வாகனம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லி அவங்க வராம இருக்கிறாங்க. மார்க்கத்துக்காக அவங்க வாகனம் இருக்கு, வர முடியும், சதக்கா பண்ண முடியும், எல்லாம் இருந்தும் ஊர்லயே உட்கார்ந்துடுறாங்க, வரமாட்டேங்குது. அப்ப அதான் சொல்றோம் அவங்களோட விஷயம் என்ன, அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு காரணத்தை சொல்றாங்க, ஆனா அவர்களை நம்ப முடியாது. அவர்கள்ட்ட என்ன சொல்லணும் தெரியுமா, நீங்க சொல்றதெல்லாம் போய், நீங்க ஏன் வரலைங்கிறதே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதனால அப்படி வந்து நீங்க எங்களுக்கு வாகனம் இல்லாம நாங்க வரல, எங்களுக்கு பொருளாதாரம் இல்லாதனால வரல இப்படிங்கறது சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா சொல்ற இந்த விஷயங்களை நம்ம சரியாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம், தானத்தினுடைய விஷயத்தில் உள்ள பொதுவாக மனிதர்களுடைய இயல்புகளை தான் இந்த மூன்று ஆயத்துகளையும் சொல்லுது. சில பேரே தானம் பண்ணணும்னு எண்ணம் இருக்கும், தானத்துக்காக அவங்க முயற்சி செய்வாங்க, நம்மகிட்ட இருந்தா கொடுக்கலாம், இருக்கிறத அவங்க கொடுப்பாங்க, குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் கொடுப்பாங்க. அவங்களோட நிலைமை என்ன, அதான் சொல்றான் அவர்களுக்கு அதிகம் அதிகமாக நான் வழங்குவேன், அவங்க கொடுத்துட்டே இருக்கும், நான் அவர்களுக்கு வழங்கிட்டு இருக்கும். சில பேர் எப்படி இருக்கும், இருக்கும் கொடுக்க மாட்டாங்க, வழங்கவே மாட்டாங்க. அதான் சொல்றான் அவங்களை பற்றி ரசூலுல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து, இவர்கள் இப்படிப்பட்டவங்க, அவங்க எந்த ஒரு காரணத்தை சொன்னாலும் அவங்ககிட்ட அல்லாஹ் சொல்றான் பிமா குன்து ஃபயுபையினுக்கும் ஃபயுபையினுக்கும் பிமா குன்தும் தாமலூன், நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் எனக்கு அறிவிச்சிருக்கிறான் என்று அவங்ககிட்ட சொல்லிக்கிடுங்க. இப்ப அது அல்லாஹ்க்கு தெரியாம இல்லை, நம்ம மற்றவங்கிட்ட சொல்லலாம் என்கிட்ட காசு இல்லை, பேங்க்ல கோடிக்கணக்கான பணம் இருக்கும், லட்சக்கணக்கான பணம் இருக்கும், ஆனா என்ன சொல்லுவோம், என்கிட்ட இல்லை. சில பேர் சொல்லுவாங்க என்னைக்கு அவங்க பரிசு எடுக்க மாட்டான், எதை கேட்டாலும் சொன்னாங்க நாங்க பரிசு வச்சுட்டு வந்துட்டோம். சரி பரிசு எடுத்துட்டு வந்தா இருக்குமா, அது ஒரு காரணம். இப்படி உலக ரீதியாக பல காரணங்களை சொல்லி இருக்கக்கூடிய சொல்லிடுங்க, நீங்கள் செய்வது அனைத்தையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருக்கிறான். இப்ப இதுல யாருக்கு நன்மை, நம்ம இந்த இடத்துல என்ன கவனிக்கிறோம், அதான் சொல்ற இந்த உரையினுடைய முக்கியமான சப்ஜெக்ட் அதுதான். நம்மள்கிட்ட தானம் பண்றதுக்கு இருக்கா இல்லையா, இல்ல கொடுக்க முடியுமா முடியலையா, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மனநிலை இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளரணுமா, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு காரியங்களும் வளர்ச்சி அடைய வேண்டுமா வேண்டாமா, இதுல எந்த ஒரு சாராறுகள்ல நம்ம நிக்கிறோம், இதுதான் அல்லாஹ் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது. பல சாபிகளும் ஒண்ணுமே இல்லாம இருந்து சொல்லாட்ட பாருங்க, பணக்காரங்கெல்லாம் தானம் பண்றது பார்த்து எங்களுக்கு கவலையா இருக்கு, நான் என்ன செய்யறது. இப்ப ரசூல் சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒரு திக்கர் எல்லாம் சொல்லித்தரேன், இதெல்லாம் சொன்னா அவங்க செய்யற அதே நன்மை உங்களுக்கு எடுக்கும். இப்ப அடுத்தால என்ன எடுக்குது, பணக்காரங்க தானம் பண்ணிட்டு இந்த திக்கரையும் கத்துக்கிட்டாங்க. அப்போ சாபிகள் அடுத்த நாள் வந்து வருத்தம் சொல்றாங்க, நீங்க சொல்லி தந்த திக்கர் நாங்க மட்டும் சொல்லி நன்மையை சம்பாதிக்கலாம் பார்த்தா, தானத்தையும் பண்ணி சதக்காவும் பண்ணிடுறாங்க, அந்த திக்கரையும் அவங்க சொல்லிடுறாங்களே, ரெண்டு நன்மை அவங்க அடைஞ்சிடுறாங்களே, அதில் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நன்மையை கொடுத்துட்டே இருப்பான் இல்லையா, உங்களுக்கு ஒன்றுமே குறையாது, நீங்கள் வருத்தப்படணும்.
அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது உங்களுக்கு என்ன கவலை? நீங்க செய்வதற்கு உங்களுக்கு நன்மை அடைய வேண்டுமா? பணம் இருந்தா தானே பண்ணுங்க, பொருளாதாரம் இருந்தா கொடுங்க, இல்லைனா இல்லைனா இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறதை விட வேற வேற வழியில நன்மை அடைகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அது எல்லாத்தையும் விட என்ன சொல்றான், நல்லெண்ணம் கொள்ளுதல். நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு விஷயத்துக்கு தானம் கேட்டா அதுக்கெல்லாம் இப்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, சும்மா கேட்கிறாங்க. அப்ப இதுதான் வந்து முரண்பட்டு செயல். சும்மா கேட்பாங்களா? ஒரு தேவையோட தான் கேட்கும் இல்லையா, சும்மா போய் அடுத்தவங்கிட்ட கேட்கணும். அப்ப எது கேட்கிறாங்க, அந்த விஷயத்துக்கு நம்ம கொடுத்ததின் மூலமாக நமக்கு குறைதான், நம்மளால கொடுக்க முடியலையா, அமைதியா இருந்துடணும். அப்ப என்ன இருக்கு, என்கிட்ட கொடுக்க முடியாத காரணம் இல்லாதனால அல்ல, அது தேவையில்லைங்கிறதுனால நான் கொடுக்காம இருக்கிறேன் என்று நம்மளோட கஞ்சத்தனத்தை மறைக்கிறதுக்காக சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா கேட்கிறாங்க. அப்ப அதான் சொல்றோம், இந்த இடத்துல உங்களுக்கு உண்டாக வேண்டியது என்னன்னா நல்லெண்ணம், புரியுதுங்களா, மார்க்கம் வளரணும். இன்னைக்கு நான் பலதெல்லாம் சொல்லிட்டேன், இன்னைக்கு நன்மையான விஷயத்துக்கு பணம் செலவழிக்கிறது குறைவாகவும் தீமையான விஷயத்துக்கு பணம் செலவழிக்கிறது கூடுதலாகவும் இருக்கு. அதனால உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, தீமைகள் அதிகமாகிக்கொண்டே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து மார்க்கத்தை பாதுகாத்தாங்க. நம்ம சுய அடிப்படையில நம்ம ஒரு வீடுகள் எடுத்து பாருங்க, மற்ற எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க, பல இடங்கள்ல போனீங்கன்னா பள்ளிவாசலுக்கு பாத்ரூமே இருக்காது, ஒரு சேர்றதுக்கு வசதிகள் இருக்காது. ஆனா அந்த ஊர்ல பெரிய பெரிய வீடுகள் இருக்கும், பெரிய பெரிய கார்கள் இருக்கும், எல்லா வசதிகளும் முஸ்லீம்களுக்கு இருக்கும் போது அவர்கள் எல்லாரும் தொழக்கூடிய இடம் வசதி இல்லாத நிலைமையில் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், அவர்களுக்கு அந்த மார்க்கத்தின் மீது நல்லெண்ணம் குறைவாக இருக்கு. அதனால சொல்றா, நீங்க தானம் பண்றது இல்லையங்கிறது அடுத்தபட்சம், உங்களால முடியுமோ முடியலங்கிறது அடுத்தபட்சம். முதல்ல இந்த மார்க்கத்தின் மீது அல்லாஹ் மீதும் தூதர் மீதும் உங்களுக்கு நல்லெண்ணம் இருக்கிறதா? நல்லெண்ணம் என்ன, இது நல்லதாக இயங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயர் மேலோங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் சிறந்ததாக வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இந்த பூமியில நிறைவேற்றப்பட வேண்டும், அல்லாஹ் சுபஹானஹு சொன்ன சட்டங்கள் இங்க அமல்படுத்த வேண்டும், இதற்காக நான் என்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறேன், அதுக்காக நான் தயாராக இருக்கிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? அதே நேரத்தில் இந்த இடத்துல இன்ஷாஅல்லாஹ் இன்னும் சில ஆயத்துக்கள் கூட இருக்கு, அடுத்தடுத்த கிளாஸ் எல்லாம் அறிஞ்சிக்கலாம். இந்த கிளாஸ்ல நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், தானம் கொடுக்க முடிஞ்சாலும் முடியலனாலும் நம்மளுக்கு ரெண்டு பண்புகளை வந்து உண்டாக வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது. இந்த ஆயத்துல சொல்றது ஒரு பண்பு, அது என்ன, நமக்கு முடியாட்டி கூட நம்மளால முடிஞ்சா கொடுக்கணும், இந்த மார்க்கம் வளர்ச்சி அடையணும், அதுக்காக நம்ம எல்லா வித முயற்சிகளும் செய்யணும் என்ற எண்ணம். இன்னொரு விஷயம் என்ன குர்ஆன் கூறுகிறது, இரண்டாவது வந்து யாரெல்லாம் தானம் செய்வதற்கு ரெடியாக இருக்கிறதோ அவர்களை அதுக்காக தூண்டி விடுவது. இப்ப நம்மள்கிட்ட இருக்காது, நம்ம முடியல, நம்மளே கஷ்டத்தில் இருக்கு, ஆனா இன்னொரு சாரார் இருக்கு, அவருக்கு தானம் பண்ண முடியும், ஆனா இப்படி ஒரு தேவை இருக்கிறது அவருக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணும், அவருக்கு அந்த தேவையை அறிவித்து அவரை செலவு பண்ண வைக்கணும். எல்லாம் குர்ஆன் கூறுகிறது, என்ன சொல்றது, அதுக்கு அவரை உற்சாகப்படுத்துவது அப்படி இருக்கும். நம்மளால முடியல முடியலன்னு சொல்லி போயிடக்கூடாது. இப்ப முடிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்க செலவு பண்ணுவாங்க, அவங்களுக்கு தகவல் இல்லை, இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குன்னு தெரியல, அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த தகவலை கொண்டு போய் கொடுத்தால் அவர் தானம் செய்தால் நம்ம தானம் செய்த நன்மை நமக்கு அதன் மூலமா கிடைக்கும். அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தானத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய வழியில நம்மளுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறதுல இருந்தும் நாம் வெளியே போக முடியாது, ஏதோ ஒரு முறையில பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், அப்படி பங்கெடுக்க முடியாட்டி கூட அதை வந்து உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும், அதுக்கும் முடியாட்டி கூட அதை கெடுக்கக்கூடிய. இந்த இடத்துல என்ன சொல்றா, முஅவ்விக்கீன் என்ற ஒரு வார்த்தை குர்ஆன் பயன்படுத்துது. முஅவ்விக்கீன் சொன்ன யாரு, நன்மைகள் அவங்க செய்ய மாட்டாங்க, ஆனா எல்லா நன்மைகளுக்கும் தடையா இருப்பாங்க, அவங்க முஅவ்விக்கீன்.
போருக்கு போகும்போது அவங்க போருக்கு போக மாட்டான், எல்லாரும் ரெடியாக இருக்கும்போது சொல்லும் தேவையெல்லாம் போகாத, சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு, நீ செத்து போனவன் குடும்பத்துக்கு யார் இருக்கும், பின்னாடி இருந்து என்ன ஸ்க்ரூ பண்ற. அப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சம் ஈமானோட இருந்தா கூட அவ அதை செய்ய முடியாம என்று குர்ஆன் கூறுகிறது. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. ஒரு நம்மளால் தானம் பண்ண முடியலையா, மார்க்கத்துக்காக கொடுக்க முடியலையா, கொடுக்கக்கூடிய என்ன சொல்ற தெரியுமா, யாரெல்லாம் உங்களிடத்தில் தானத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக ஃபஸல்லி அலைஹிம், அவர்களுக்காக நீ பிரார்த்தனை பண்ண வேண்டும். நம்ம கடமை இருக்கு. ஒருத்தர் கொண்டு வந்து இருந்தா சரி ஓகே சரி அப்படின்னு இல்ல, அவங்களுக்கு இன்னும் அதிகமாக தானம் செய்யக்கூடியவர்களாக வேண்டும், அல்லாஹ் அதற்குண்டான நற்கூலியே நீ அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் நடைமுறையில இல்லை. நம்மளுக்கு ஒருத்தர் நன்மை செய்தால் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவருக்காக துவா செய்ய வேண்டியிருக்கு. அல்லாஹ்வோட மார்க்கத்துக்காக பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஆட்களை பார்த்து அல்லாஹ் அவருடைய குடும்பத்துக்கு நீ பர்க்கத் தருவானாக, இந்த நபருக்கு நீ பர்க்கத்தை கொடுக்க வேண்டும், அருளை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. ஏன், அவங்க மார்க்கத்துக்காக செலவு பண்றாங்க. அப்ப இது நம்மளுக்கு ஒரு அடிப்படையான பண்பாக உண்டாக வேண்டும். செலவு பண்ண முடியாட்டு கூட அந்த தானத்தினுடைய விஷயத்திலே, மார்க்கத்துக்காக செலவழிக்கிற விஷயத்திலே ஏதோ ஒரு முறையிலே நாம் பங்கெடுத்துக் கொள்வது மன ரீதியாகவோ பிரார்த்தனை ரீதியாகவோ தூண்டுதல் ரீதியாகவோ அதில் கலந்து கொள்வது என்பது நமக்கு மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த முத்தக்கியங்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆஃபிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.